Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம சேனல் பாத்தீங்கன்னா எஜுகேஷன் சம்பந்தமா எல்லா நியூஸும் உடனே உடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். அதே மாதிரி கவுன்சிலிங் சம்பந்தமா நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். கண்டிப்பா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த கவுன்சிலிங் வீடியோவை தயவு செய்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு கவுன்சிலிங்னா என்னன்னே தெரியாம நிறைய பசங்க இருக்காங்க. சரியா? அதனால கவுன்சிலிங் சம்பந்தமான வீடியோஸ் எல்லாமே என்ன பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிஎன் காசா அப்படின்னா என்ன தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அட்மிஷன். சரியா? அதாவது லாஸ்ட் இயர்ல இருந்து என்ன பண்ணிருக்காங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜஸ்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஒரு கவுன்சிலிங் என்ன பண்றாங்கன்னா நீங்க வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, கவர்மெண்ட் வந்து என்ன பண்றாங்க சொல்றாங்க. சரியா? அப்ப இது நம்ம இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்றதுக்கு இந்த கவுன்சிலிங் எப்படி இது ப்ராசஸ் ஆகுது, இதோட ஃபுல் டீடைல்ஸ் தான் என்ன பண்ண போறோம் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஆனால் நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தயவு செய்து என்ன பண்ணுங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ரிலேட்டிவ், யாராவது டுவெல்த் பசங்க இருந்தாங்கன்னா என்ன பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்ன பண்றோம் சொல்லி பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி பிரைவேட் காலேஜஸ் எல்லாம் போய் என்ன பண்றாங்க, ஜாயின் பண்றாங்க. லாயலா காலேஜோ, இல்ல வந்து பிஎஸ்ஜியோ, இல்ல வந்து கிருஷ்ணா காலேஜோ, இல்ல வந்து அமெரிக்கன் காலேஜோ, அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருச்சியில சென்ட் ஜோசப் காலேஜோ, இந்த மாதிரி சென்ட் மேரிஸ் காலேஜ், சென்ட் சேவியர்ஸ் காலேஜ், சென்ட் மேரிஸ் காலேஜ், இந்த மாதிரி தூத்துக்குடி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருநெல்வேலி, இந்த மாதிரி இருக்கிற காலேஜஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஜாயின் பண்றாங்க. கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் அதாவது பிரைவேட் காலேஜ், அப்புறம் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், இந்த மாதிரி காலேஜஸ் எல்லாம் நிறைய பேர் ஜாயின் பண்றாங்க. ஆனா ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துல இருக்க பசங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு என்னன்னா கவர்மெண்ட் காலேஜில் நம்ம ஜாயின் பண்றது. சரியா? இந்த கவுன்சிலிங் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட், என்டையர்லி பாத்தீங்கன்னா மற்ற கவுன்சிலிங்கை விட இது என்ன ரொம்ப டிஃப்ரெண்ட். என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதாவது நமக்கு வந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ணும் போதே நம்ம வீட்டுக்கு நியரஸ்டா இருக்க நீங்க என்ன பண்ணலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு 3 or 4 காலேஜஸ் வந்து நீங்க என்ன பண்ணலாம் கொடுக்கலாம். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலேஜஸ்க்குமே தனியா ரேங்க் வெளியிடுறாங்க. சரியா? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் எங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு காலேஜ் நான் அப்ளை பண்றேன்னா அந்த காலேஜுக்குன்னு தனியா என்ன பண்றாங்கன்னா ஒரு ரேங்க் வெளியிடுறாங்க. இந்த ரேங்க் வெளியிடுறதுக்கு என்ன பண்றாங்கன்னா உங்களோட மெயின் சப்ஜெக்ட் மட்டும் எடுத்துக்கிறாங்க. சரியா? உங்களோட மெயின் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷை விட்டுட்டு மெயின் சப்ஜெக்ட் எடுத்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, ரேங்க் வந்து வெளியிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த மெயின் சப்ஜெக்ட்ல, சரியா, இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலேஜஸ்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு ரேங்க் வந்துட்டீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இப்போ எக்கனாமிக்ஸ், இந்த மாதிரி என்ன பண்ணீங்கன்னா அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணுவீங்க, எனக்கு இந்த பிரான்ச் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க அங்க கொடுப்பீங்க. சரியா? ஒரு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. அந்த 4 ஆப்ஷன்ல அந்த காலேஜஸ்ல இப்போ வந்து நீங்க என்ன படிக்கலாம் சொல்லி என்ன பண்ணுங்கன்னா முடிவு பண்ணலாம். அதாவது எனக்கு மேக்ஸும் ஃபர்ஸ்ட் எனக்கு மேக்ஸ் வேணும், அப்படி இல்லாட்டி பிசிக்ஸ், அப்படி இல்லாட்டி கெமிஸ்ட்ரி, அப்படி இல்லாட்டி என்ன அது பாட்னியோ ஸுவாலஜி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுக்குறீங்க. இப்போ ஆர்ட்ஸ் பசங்களா இருந்தீங்கன்னா என்ன பண்ணலாம்னா எனக்கு வந்து எக்கனாமிக்ஸ் வேணும், இல்லாட்டி காமர்ஸ் வேணும், இல்லாட்டி சோசியாலஜி வேணும், இல்ல ஹிஸ்டரி வேணும், இந்த மாதிரி என்ன பண்றீங்க கொடுக்குறீங்க. அப்ப நீங்க 4 ஆப்ஷன் கொடுக்குறீங்க பாத்தீங்களா, அந்த 4 ஆப்ஷனுக்கு என்ன பண்றாங்கன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பிசிக்ஸ் பத்தி கொடுக்குறீங்க அப்படின்னா பிசிக்ஸுக்கு எத்தனை பேர் அப்ளை பண்ணிருக்காங்களோ அத்தனை பேர்த்துல என்ன பண்றாங்கன்னா உங்களைய அதுக்கு என்ன பண்றாங்கன்னா ஒரு ரேங்க் கொடுக்குறாங்க. பிசிக்ஸ் மார்க் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரேங்க்கை கொடுக்குறாங்க. சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் என்னன்னா அதுக்கு ஒரு ரேங்க் கொடுக்குறாங்க. சரியா? இதெல்லாம் முடிஞ்சுதான் என்ன பண்றாங்கன்னா உங்களுக்கு அந்த காலேஜஸ் சீட் கிடைச்சிச்சா இல்லையா அப்படின்னு என்ன பண்றாங்க, கன்ஃபார்ம் பண்றாங்க. இது மட்டும் இல்லாம சப்போஸ் நீங்க என்ன பண்ணலாம்னா தமிழ் இங்கிலீஷா இருக்கலாம். சரியா? தமிழ் இங்கிலீஷா இருந்தா என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ் நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா பிஏ தமிழ், அதாவது அந்த காலேஜ்ல தமிழ்ல எத்தனை பேர் அப்ளை பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு ரேங்க் கொடுக்குறாங்க. அப்போ ஒரு காலேஜஸ்ல இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பிசிக்ஸ்க்கு வந்து 60 சீட் தான் இருக்கு, அந்த காலேஜ்ல 60 சீட் தான் இருக்குன்னா அப்ப 60 ரேங்க்குள்ள நீங்க வந்தீங்கன்னா என்ன பண்ணலாம், உங்களுக்கு சீட் கிடைச்சிச்சுன்னு சொல்லுவாங்க. இல்ல உங்களுக்கு வந்து பிசிக்ஸ் கிடைக்கல, அதாவது 60 சீட்டுக்குள்ள கிடைக்கல, ஆனா மேக்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. சரியா? நீங்க அந்த 60 சீட்டுக்குள்ள மேக்ஸுக்குள்ள வந்துட்டீங்க, அப்ப நீங்க பிசிக்ஸ் எடுக்காதீங்க, உங்களுக்கு மேக்ஸ் கொடுப்பாங்க. சப்போஸ் மேக்ஸும் கிடைக்கல, அப்ப நீங்க பாட்னி எடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துருங்க, இல்லாட்டி ஜுவாலஜி எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஆப்ஷன்ல எந்த காலேஜ் கிடைக்குதோ அதான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்ப ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரிதான் ப்ராசஸ் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு அந்த காலேஜஸ்ல ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு காலேஜ் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க, அந்த காலேஜ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா காலேஜ் வந்து நீங்க ஒரு 4 காலேஜ் கொடுக்கலாம். சரியா?
அந்த நாலு காலேஜஸ்ல எப்படி இருந்தாலும் ஒரு காலேஜ்ல உங்களுக்கு கண்டிப்பா சீட் கிடைச்சிடும். ரொம்ப நம்ம நீங்க மார்க் வந்து லோவா எடுத்திருந்தாதான் உங்களுக்கு வந்து என்னன்னா சில காலேஜஸ்ல சீட்டே கிடைக்காதவங்க போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால பணம் இருந்தா பிரச்சனை இல்லைப்பா. உங்க வீட்டுல நல்ல வந்து என்னது மணி இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்க்குள்ள நீங்க என்ன பண்ணலாம் சேரலாம். அதாவது லோயலா காலேஜ், அதே மாதிரி பிஎஸ்சி, அதே மாதிரி பிரசிடென்சி கிடையாது, லோயலா காலேஜ், பிஎஸ்சி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா டபிள்யூசிசி, எச்சி ராஜ், அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்சிசிசி, இந்த மாதிரி காலேஜஸ் எல்லாம் நிறைய இருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் வாஸ்ட், அதாவது நிறைய காலேஜ் இருக்கு. வைஷ்ணவா இருக்கு, நிறைய காலேஜ் இருக்கு. திருச்சியிலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய காலேஜஸ் இருக்கு. பிஷப் கீப்பர் இருக்கு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா சென்ட் ஜோசப் இருக்கு. இந்த மாதிரி காலேஜஸ்லாம் பெரிய காலேஜ் தான். கோயம்புத்தூர் சைடு போனோம்னா பிஎஸ்சி இருக்கு, கிருஷ்ணா காலேஜ் இருக்கு. அதுவே சவுத் சைடு போட்டோம்னா அங்க போய் செயின்ட் மேரிஸ் காலேஜ் இருக்கு, செயின்ட் சேவியர்ஸ் இருக்கு. இந்த மாதிரி இடத்துல நீங்க என்ன பண்ணலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃபீஸ் பே பண்ற அளவுக்கு மேக்சிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க எடுக்கிற பிரான்ச்சை பொறுத்துதான் வந்து கவர்மெண்ட் எய்டடோ இல்ல செல்ஃப் ஃபைனான்ஸோ நீங்க படிக்கும் போது நீங்க எடுக்கிற பிரான்ச்சை பொறுத்துதான். இப்ப பிகாம் எல்லாம் எடுத்தீங்கன்னா செமஸ்டருக்கே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமா என்ன பண்ணுவாங்கன்னா ஃபீஸ் வந்து வாங்குவாங்க. அதே நீ கவர்மெண்ட் காலேஜ்ல படிச்சீங்கன்னா உங்களுக்கு 3000 இல்ல 2000 தான் வந்து என்ன ஆகும் உங்களுக்கு ஃபீஸே கிடைக்கும். அது அதாவது ஃபீஸை நீங்க கட்டணும் சரியா. இதுல காலர்ஷிப் உங்களுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, காலர்ஷிப் நிறைய அவைல் பண்றாங்க. இதுல நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இருந்தாலும் உங்களுக்கும் என்னன்னா அதுல கன்செக்ஷன் இருக்கு. எஸ்சி எஸ்டி ஆனீங்கன்னா உங்களுக்கு காலர்ஷிப் இருக்கு, பிசிக்கும் காலர்ஷிப் இருக்கு, எல்லாத்துக்குமே காலர்ஷிப் இருக்கு. அப்படி இதெல்லாம் போக நீங்க என்ன ஃபீஸ் அப்படின்னு நீங்க எவ்வளவு பே பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு செமஸ்டருக்கு ஒரு 2000 கூட கட்ட மாட்டீங்க எக்ஸாம் ஃபீஸ் எல்லாமே சேர்த்து. எங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ்ல படிச்சீங்கன்னா நான் அடிக்கடி ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நல்ல விஷயம் என்னன்னா உங்க பேரண்ட்ஸுக்கு நீங்க வந்து இது வரைக்கும் உங்களால ஒரு ஹெல்ப் கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காது சரியா. அப்ப நீங்க பண்ணக்கூடிய ஹெல்ப் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் மூலியமா நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. கவுன்சிலிங் மூலியமா ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சீட் கிடைக்கல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜுக்கு நீங்க மூவ் ஆகலாம் சரியா. அதனால கவுன்சிலிங் மூலியமா நீங்க வந்து என்ன பண்ணுங்க சீட் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணீங்கன்னா ஃபீஸ் வந்து ரொம்ப என்னன்னா உங்களுக்கு கம்மியா இருக்கும். அதனால நம்ம சேனலை நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. டிஎன் காசை எப்போ வந்து கால் ஃபர் பண்றாங்களோ உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம், அப்டேட் பண்ணிடுவோம். அதனால யாரும் எந்த விதத்துலையும் என்ன பண்ண வேணாம், கவலைப்பட வேணாம். கண்டிப்பா எஜுகேஷனுக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதாவது பணம் வந்து ஒரு தடையா இருக்கவே கூடாது. ஏற்கனவே நம்ம என்ன பண்ணிக்கோ எஜுகேஷன் லோனை பத்தி எல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கோ போட்டுருக்கோம். நிறைய பேருக்கு இந்த ஒரு டவுட் இருக்கு, அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல நம்ம படிச்சா எஜுகேஷன் லோனுக்கு வந்து நம்ம என்னது அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல படிக்கும் போது நமக்கு எஜுகேஷன் லோனுக்கு வந்து நம்ம வந்து எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறோம். அப்படிலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். பிகாம்னா சில காலேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா உங்க காலேஜ்ல நீங்க ஜாயின் பண்ண பின்னாடி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுப்பாங்க. இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை நீங்க வாங்கி என்ன பண்ணணும்னா உங்க பக்கத்துல இருக்க நீங்க என்ன பண்ணலாம், ஏதோ ஒரு பேங்க் மேனேஜர் போய் என்ன பண்ணலாம், உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க பேங்க் மேனேஜர் நீங்க அப்ரோச் பண்ணீங்கனாவே அந்த பேங்க் மேனேஜர் தான் என்ன பண்ணுவாங்க, முடிவு பண்ணுவாங்க உங்களுக்கு லோன் கொடுக்கலாமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால பணம் வந்து ஒரு தடையே கிடையாது எஜுகேஷனுக்கு பொறுத்த வரைக்கும் சரியா. அதனால நல்லபடியா என்ன பண்ணுங்க, கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை பத்தி எந்த டவுட்டா இருந்தாலும் தயவுசெய்து நீங்க கேளுங்க. நம்ம என்ன பண்ணலாம், ஒரு வீடியோவை மேக் பண்ணி போடலாம், உங்களோட டவுட்டை கண்டிப்பா என்ன பண்ணலாம் கிளியர் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் இன்ஸ்டன்ட். தேங்க்யூ.